आजकल आपको सांप्रदायिक कम्युनल हिंदू मुसलमान करने वाला कह रहे हैं अद இவங்களுக்குன்னு ஒரு புது அகராதியை எழுதணும் ஏன்னா எல்லா வார்த்தைகளையும் தீர்ந்து போச்ச என்ன இவங்க திட்டி திட்டி அகராதியில் இருக்கிற எல்லோ சொற்களும் காலியாகி போச்சு இப்ப அவங்க கிட்ட வசப சொற்களே மிச்சம் இல்லை காட்டை கட்டி மலையை கட்டி ஹிந்து முஸ்லிம் உணர்ச்சியை கலப்பி விடலைன்னா வாக்கு வங்கியை எப்படி உசுப்ப முடியும் ஏன்னா வேலை செஞ்சிருந்தா தானே அறுபது ஆண்டுகளா எந்த முஸ்லீம் பிள்ளையாவது படிக்க வச்சிருக்கலாம் அவங்க வசிக்க நல்ல வீடு கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு கழிப்பறைகளை கொடுத்துருக்கலாம் அவங்க வீட்டில் மின்சாரத்தை கொடுத்துருக்கலாம் ஒண்ணுமே செய்யலையே எதையுமே பண்ணல ஆனா பயமுறுத்தி அடிச்சிருப்பாங்க இல்லை வந்தால் குத்திடுவாங்க பூந்தி பயங்கரமான ஒரு இப்போ யோகிஜியும் இதோட சேர்த்துட்டாங்க இப்ப இந்த பயமுறுத்தி பயமூர்த்தி பயமூர்த்தி இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் கூட இப்ப இந்த விஷயங்களை மாறிக்கிட்டே வருது நாம் பேசல மௌலிகள் சக்திகள் பத்தியும் இந்துக்கள் கிட்டையும் இப்படிப்பட்ட ஆளுங்க இருக்காங்க நான் அவங்கள பத்தியும் நான் பொதுவா பேசுறேன் நிறைய பேர் நான் சந்திச்சு பேசுறேன் இல்லையா என் அனுபவம் என்னன்னா இந்த உசுப்பேத்தி விடக்கூடிய விஷயங்கள் இது அவங்க கிட்ட தாக்கம் எதுவும் ஏற்படுத்தல அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இதெல்லாம் வாக்குகளுக்காகத்தான் அவங்க செய்யறாங்கன்னு आर्टिकल 370 जब वापस लिया तो आपको इस बात की चिंता नहीं थी कि ये मिडिल ईस्ट के देश नाराज हो जाएंगे कोई अरब कंट्रीज हमसे नाराज हो जाएंगे हमारे चार काम बंद कर देंगे पारंगा इप निंगे ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க இதுகான એમ பதில் கொஞ்சம் நீண்டதா இருக்கலாம் மோதமுரையா என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு இதுகنا கோர்வையா பதில் சொல்ல முயற்சி எடுத்துக்கிறேன் திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு வினாவை எழுப்பியிருக்கீங்க பாருங்க நம்ம தேசத்துல எப்பெல்லாம் காஷ்மீர் பத்தி பேசப்பட்டுச்சோ அப்ப எழுபது ஆண்டுகளா இது சர்வதேச மயமாக்கப்பட்டிருக்குது உலகத்தோட ஒவ்வொரு தேசமும் காஷ்மீர் பிரச்சனையில் பாரதத்துக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு தீவிரவாதத்தை மையப்படுத்த கொஞ்ச அளவுக்கு அடல்ஜி ஆனால் முயற்சி செஞ்சாரு ஆனா ஒட்டுமொத்த உலகத்துல அந்த வகையில முன்னூற்றி எழுபதுங்கிற விஷயத்துல கூட ரொம்ப இயல்பான விஷயம் உலக நாடுகள்லாம் ஒரு பெரிய கோபத்தை வெளிப்படுத்துவாங்க ஆனால் நடந்ததோ வேற எத்தனை உலக நாடுகள் பாரதம் மேல எது தொடர்பா கோபத்தை வெளிப்படுத்துவாங்க கண்டிப்பாங்கன்னு மக்கள் எதிர்பார்த்தாங்களோ அதுல பெரும்பாலானவங்க மௌனமா இருந்தாங்க யாரெல்லாம் கருத்து சொன்னாங்களோ அது அவங்க உள்நாட்டு விவகாரம்னு சொன்னாங்க விவகாரம் அரபு நாடுகள்லாம் அமைதியா இருந்தாங்க உலகத்தில் அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் அமைதியா இருந்தாங்க என்னோட தேசத்தின் காங்கிரஸ் ஒப்பாரி வச்சாங்க இதை என்னால சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியலைங்க அர்த்தம் என்னன்னா மன மனரீதியா ये सिंदने भी पहले भी हमने प्रधानमंत्री देखे हैं पहले भी हमारे प्रधानमंत्री विदेश में गए हैं लेकिन क्या वजह है कि दुनिया के ये लीडर जो अपने आप में ताकतवर हैं जिनको किसी की तारीफ करने की जरूरत नहीं है ये आपके बारे में इतने प्यार से इतनी दीवानगी से बोलते हैं और पुतिन का ये कहना कि मोदी किसी के आगे झुकते नहीं நம்ம தேசத்தோட துர்பாகியம்னு சொன்னா முன்னையெல்லாம் அயல் நாடுகள் போன பிரதமர்கள் அவங்க போறது பத்தியே தெரியாம இருந்துச்சு மேலும் திரும்ப வந்தபோது அப்பவும் தெரிய வந்ததே இல்லை வந்துட்டாரான்னு அடுத்ததா மோதி கிடையாது இந்த பிரமையை பரப்ப வேண்டாம் பிரமையில் இருக்க வேண்டாம் சொல்றதுக்கு சுலபமாக இருக்கிறதால ஒருவேளை சுலபத்தன்மை காரணமா பயன்படுத்தப்படலாம் ஆனா அற்புதங்கள் என்னெல்லாம் இருக்கோ அது நூற்றி நாற்பது கோடி நாட்டு மக்கள் காரணமாக பாரதத்தோட வல்லமை காரணமாக